வாழ்க்கையில உண்மையாவே எனக்கு வலிக்க கூடாது, வேதனை படக்கூடாது, நான் கஷ்டப்படக்கூடாது, எனக்கு நிம்மதியா இருக்கணும், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், எனக்கு என்னன்னே தெரியாம ஒரு மாதிரி எனக்கு பரவச பேரான அந்த நிலையில இருக்கணும்னா நீங்கள் முன்னே ஓடக்கூடாது, பின்னே தான் ஓட வேண்டும். நீங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போனீங்கனாலும் இன்னைக்கு இந்த சிலபஸ் கிடையாது, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போனீங்கனாலும் இன்னைக்கு இந்த சிலபஸ் கிடையாது. நீங்க உலகத்துல எந்த பெரிய காலேஜ் பெரிய யூனிவர்சிட்டி எது போனீங்கள் என்றாலும் இந்த சிலபஸ் கிடையாது. திரு அப்படின்னா கடவுள் தன்மைன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த கடவுள் தன்மையில் இருக்கக்கூடிய புத்தகங்களுக்கெல்லாம் திருக்குறள், திருப்பாவை, திருவம்பாவை, திருக்குறான். ஏன்னா இறைய எழுதுனாங்களா அது, மனிதர்கள்லாம் அது எழுதலையாம். யார் எழுதினது, யார் எழுதினது, இறையே எழுதியது. வணக்கம் குரு. குருவே சரணம். நான் இலங்கையிலிருந்து பேசுகிறேன். என் பேர் நதியா. நான் நிறைய வீடியோக்கள் பார்க்குறவங்களோட காணொளிகள் மிகவுமே ரொம்ப அருமையாக இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. நிறைய குருமார்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து இந்த ஒரு பெரிய இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படையாக யாருமே சொல்லி தரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி புரிகிற விதத்தில் சொல்லி கொடுக்குறீங்க. நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே தலையில் ஆணி அடித்த மாதிரி எங்களுக்கு அப்படி நல்லா புரியுது. எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. முழு நாளும் உங்களோட காணொலிகள் தான் நாங்கள் கேட்போம். என்னோட அம்மா, என் குழந்தைகள் ரெண்டு பேர், தங்கச்சி, நான் எல்லாமே இதே இந்த காணொலிகளை தான் இந்த நாளும் கேட்டுக்கிட்டு இருப்போம். இதை கேட்கும்போது எங்களுக்கு நிறைய புரிதல் வருது. ஒளிமயமான வாழ்க்கையை எங்களால் உணர முடியுது. அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களை மாதிரி தூரத்தில் இருக்கிறவங்க எங்களால் வந்து உபதேசம் வாங்க முடியாமல் இருந்தாலும் இந்த காணொலி மூலியமாவது எங்களுக்கு வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த இறைவனே, அந்த இறைப்பொருளே உங்களை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கதா நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா எங்களை மாதிரி சில பாமர மக்கள்களுக்கு இந்த காணொலிகள் போய் சேரும்படி எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி சொல்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப நன்றி குருவே. குருவே சரணம், ரொம்ப நன்றி. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை. அந்த இறைவனையும் உங்களையும் ஒரு முகமாக தான் நான் பார்க்குறேன். பார்க்கும்போது எங்களால் அதை புரிஞ்சிக்கிறத விட உணர முடியுது. உணரும் போது கண்ணிலிருந்து கண்ணீர் தண்ணி தான் வருது. சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த ஜென்மத்தில் அந்த இறைவனே பார்க்குற மாதிரி இருக்குது உங்களை பார்க்கும்போது. சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை குருவே. குருவே சரணம். நீங்க எந்த நாட்டில இருந்து வந்திருந்தாலும் சரி, எந்த ஊர்ல இருந்து வந்திருந்தாலும் சரி, எவ்வளவு தூரம் நீங்க டிராவல் பண்ணியிருந்தாலும் சரி, எத்தனை பேரை பார்த்திருந்தாலும் சரி, நீங்கள் ஓடிய ஓட்டம் அனைத்தும் முன்னோக்கி மட்டுமே. வாழ்க்கையில உண்மையாவே எனக்கு வலிக்க கூடாது, வேதனை படக்கூடாது, நான் கஷ்டப்படக்கூடாது, எனக்கு நிம்மதியா இருக்கணும், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், எனக்கு என்னன்னே தெரியாம ஒரு மாதிரி எனக்கு பரவச பேரான அந்த நிலையில இருக்கணும்னா நீங்கள் முன்னே ஓடக்கூடாது, பின்னே தான் ஓட வேண்டும். இப்ப நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். இத்தனை கால வருடம் நீங்க வாழ்ந்த வாழ்க்கை என்னவென்று சொல்லலாம் அப்படின்னா, கற்றது அனைத்தும் பொய்யே. சரி, நான் சொன்னா நம்ப மாட்டீங்க. எங்க தாத்தா சொல்லியிருக்கிறாரு, என்ன பண்ணுவீங்க, யாரு ராமலிங்கம் என்ன சொல்லியிருக்கிறாரு, யாரு ராமலிங்கம், யாரு யாருங்க ராமலிங்கம், அட்ரஸ் சூப்பர். வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாரு, கற்றது அனைத்தும் பொய்யே. அப்புறம் உண்டது அனைத்தும் மலமே. சாப்பிட்டது பூரா பாத்ரூம் போயாச்சு, கற்றது பூரா பொய் தான், வீணா போச்சு. வேற என்னதான் எங்களை பண்ண சொல்றேன்னு கேட்டா, படியாத படிப்பை சொல்லி தருகிறோம் வம்மீன் அப்படின்னு கூப்பிடுறாரு. இது எப்படியா படிக்காத படிப்பான். இந்த படிக்காத படிப்பை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், நீங்க கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி போனீங்கனாலும் இன்னைக்கு இந்த சிலபஸ் கிடையாது, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி போனீங்கனாலும் இன்னைக்கு இந்த சிலபஸ் கிடையாது. நீங்க உலகத்துல எந்த பெரிய காலேஜ் பெரிய யூனிவர்சிட்டி எது போனீங்கள் என்றாலும் இந்த சிலபஸ் கிடையாது. ஏனென்றால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த கல்விக்கு பெயர் திருச்சிற்றம்பல கல்வி. திருச்சிற்றம்பலம்னா என்னப்பா, ஏதோ இந்த சிவனடியார்களை கும்பிடுறவங்க எல்லாம் திருச்சிற்றம்பலம் தானே சொல்லுவாங்க. திருச்சிற்றம்பலம்
அப்படின்னா திரு அப்படின்னா கடவுள் தன்மைன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த கடவுள் தன்மையில் இருக்கக்கூடிய புத்தகங்களுக்கு எல்லாம் திருக்குறள், திருப்பாவை, திருவம்பாவை, திருக்குரான். ஏன்னா இறையே எழுதுனாங்களாம், அது மனிதர்கள்லாம் அது எழுதலையா. யார் எழுதினது? யார் எழுதினது? இறையே எழுதியது. அதான் திரு அப்படின்னா இறைவன் அப்படின்னு அர்த்தம். சிற்றம்பலம்னா என்ன? சிற்றம்பலம் என்றால் இருக்கும் இடம்னு அர்த்தம். அம்பலம் அப்படின்னா மேல் நோக்கிய பகுதி, மேலே சுழன்று கொண்டிருக்கும் பகுதி, அண்ட சராசரங்களையும் தன்னுள் வைத்திருக்கும் பகுதி, மொத்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களும் தன்னுள் வைத்திருக்கும் பகுதிக்கு பெயர் அம்பலம் அல்லது சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்னா என்ன? இப்பயாவது கனெக்ட் பண்ணுங்க, கொஞ்சமாவது கனெக்ட் பண்ணி பதில் சொல்லுங்க. நீயே பதில் சொல்றானா, எதுக்குடா எல்லாத்துக்கும் நீ தான் பேசுவலன்னு எனக்கு எதுக்கே வேலை கொடுக்காதீங்க. கனெக்ட் பண்ணுங்க. திருச்சிற்றம்பலம்னா என்ன? திருச்சிற்றம்பலம் என்றால் இறைவன் இருக்கும் இடம். சரி, திருச்சிற்றம்பல கல்வினா என்ன? கனெக்ட் பண்ணுங்க ஜி. அப்படின்னா என்ன? இறைவன் இருக்கும் இடத்தை பற்றி படிக்கும் அந்த படிப்பிற்கு பெயர் திருச்சிற்றம்பல கல்வி. இப்போ புரிஞ்சிருச்சா? ஈஸியாக புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இவ்வளோ நாள் இன்னைக்கு அதை ஏதாவது எக்ஸ்ட்ரா சிலபஸ்லையோ இல்லை வேற ஏதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் அகாடமியில் எங்கேயாவது படிச்சிங்களா? பல லட்சம் மக்களுக்கு உணவளித்து அவர்களுடைய பசிப்பினியை ஆற்றுவதற்குண்டான ஒரு மாபெரும் வாய்ப்பை அந்த பிரபஞ்சமும் மக்களாகி நீங்களும் இன்றைக்கு வந்து நமது அறக்கட்டளைக்கும் அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தன்னார்வ தொண்டர்களுக்கும் நீங்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். அதன் மூலியமாக பல உயிர்களுக்கு வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பல உயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஸ்திர தானம், துணிமணி எடுத்து கொடுத்துருந்துருக்கோம். பல உயிர்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடியாத பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்தொகை கட்டி வச்சுருக்கோம். அதுபோக ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் ரீச் ஆனவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நல்ல லெவலில் வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அமைச்சு வச்சுருந்துருக்கோம். பாரம்பரியம் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையாக நீங்கள் அனுப்பும்போது உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீங்கள் அனுப்பும்போது இன்னும் பல உயிர்கள் வாழ்வில் மிக சிறந்த நிலையை அடையும். அந்த புண்ணியம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ உங்களது வாழ்வில் பல பிரச்சனைகளை மாற்றி அமைக்க பல டோர்ஸ் ஓப்பனாக உங்ககிட்ட இருக்கிறத அதிகமாக வெளியே கொடுங்கள். உங்களால் முடிந்தவர்களுக்கு உங்கள் கைகளாலேயே கொடுங்கள். ஞானமும் இந்த தானமும் இரண்டும் இரண்டு கண்களாக பரம்பூர் அறக்கட்டளைக்கு எப்போதும் செயல்பாடாக இருக்கும். நன்றி, வணக்கம்.